பாரதி பன்னீர்செல்வம் விருது பெற்ற தமிழறிஞர் முனைவர் மன்னை ராஜகோபாலன் அவர்கள் அறம் பாட வந்த அறிஞன் என்ற தலைப்பில் உங்களிடத்திலே பாரதி புகழுரை ஆற்றுவார்கள். பாரதி சொன்னார், எமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று சொன்னார். அந்த சொல்லுக்கு இலக்கணமாக வடசென்னை தமிழ்ச்சங்கம் எப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மரியாதைக்குரிய பாபு புருஷோத்தமன் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய வடசென்னை தமிழ்ச்சங்கத்தாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லோரும் இன்று வந்திருக்கிறீர்களே, அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. பாரதிதாசன் சொல்லுவா, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போர் சின்னதொரு கடுகு போல உள்ளம் கொண்டோம், தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட வீணர்களாக இல்லாமல் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் ஒரு பரந்த தாயுள்ளம் கொண்ட அமைப்பாக நம்முடைய வடசென்னை தமிழ்ச்சங்கம் எங்களையெல்லாம் வெளிநாட்டிலே வசிக்கின்ற எங்களையெல்லாம் கோத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் குறிப்பு எடுத்து கொண்டு வந்து உங்களிடையே பேசுகிறேன். ஏனென்று சொன்னால் பாரதி சொல்லுவா, சின்ன பிள்ளைகள் தானே நினைக்கப்படாது, எல்லாம் அக்னி குஞ்சு, எல்லாம் நெருப்பு, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை காட்டிலே அதனுடைய பொந்திடை வைத்தேன், வெந்து தனித்தது காடு, தழல் வீரத்தில் பிஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்னு கேட்பான். நெருப்புல சின்ன நெருப்பு என்ன, பெரிய நெருப்பு என்ன, எல்லாம் நெருப்பு நீங்கள் அண்ணா. ஆக உங்களிடையே உரையாற்றுகிறேன் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. அதுல என் வயசுக்கு நான் தெரிஞ்சுக்கிறத விட நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஒரு 60, 70, 80 ஆண்டுகள் தமிழ் வாழும். யார் நீங்க பிள்ளைகள் என்று சொல்லும் போது, ஆடு எழும் நாகம் அதை அடிமிதிக்கும் காலம், நாக பாம்பே நீங்க போய் மிதிப்பி, ஆடு எழும் நாகம் அதை அடிமிதிக்கும் காலம், அளவில்லா உயர் எண்ணம் அனல் வீசும் காலம், தேடறிய களைகளெல்லாம் தேடுகிற காலம், தின் இளமை காலம்னு சொல்லுவார். அந்த இளமை காலம் என்கின்ற மிகப்பெரிய சொத்து உங்களிடையே இருக்கிறது. நினைத்ததையெல்லாம் செய்ய முடிகின்ற ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். பாரதி யாரிடம் சென்று தன் கருத்தினை சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் என்றால், இளைய பாரதத்தினாய் வா வா வா, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா 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 என்று உங்களைத்தான் பாரதி அழைத்தான். எனவே உங்களிடையே உரையாற்றுகிறேன் என்பதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாரதி காலமாகி 97 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1921 செப்டம்பர் 11 திருவள்ளிக்கேணியிலே ஒரு நள்ளிரவிலே அவன் காலமானான். மறுநாள் 12 சென்னை கிருஷ்ணாம்பேட்டை மயானத்தில் அவர் எரியூட்டப்பட்டார். ஒரு சமகால கவிஞன் சொன்னான், பாரதியினுடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டவர்கள் என்று சொன்னால் அவன் மீது மொய்த்த ஈக்களை விட ஆட்கள் குறைவு என்று சொல்லி வருத்தப்பட்டான். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவன் மீது பிரியம் இல்லாமலோ மரியாதை இல்லாமலோ அல்ல, எல்லோரும் மரியாதையும் அன்பும் வைத்திருந்தார்கள், ஆனால் அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே, உச்சு மீது வான் இடிந்து விழுகிற போதிலும் அச்சமில்லை என்று பாடினான். ஆனால் வெள்ளைக்காரர்கள் அவனை புரட்சிக்காரன் என்று சொல்லியிருந்தார்கள். புரட்சிக்காரனுடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டால் அது குற்றமாகிவிடும், எங்கே நமக்கு பாதகமாகிவிடுமோ என்று சொல்லி பலர் வரவே. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அன்று குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் அவன் அன்று எரியூட்டப்படவில்லை, அவன் அன்று விதைக்கப்பட்டிருக்கிறான். அதனால் தான் இத்தனை பேர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அதிலே எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது என்பதனை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக, பாரதி 39, 38 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். மரியாதைக்குரிய பாபு புருஷோத்மனார் அவர்கள் அதை எடுத்து சொன்னார். ஆனால் அவன் மரணத்தை பற்றி கவலைப்படவில்லை. காலனே என் காலருகே வாடா, உன்னை காலால் உதைக்கிறேன். யார யமன பக்கத்தில் உன்னை உதைக்கிறேங்கிறான். பயம் இல்லை, அச்சம் இல்லை. ஏனென்று சொன்னால், பெரிய அறிஞர்களுக்கு நாட்டுக்கு உழைப்பவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. டெனிசன் என்கிற ஆங்கில கவிஞன் சொல்வான்,
மென்மே கோ மென்மேக்கம், மனிதர்கள் வருவார்கள் மனிதர்கள் போவார்கள், பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர், நான் எப்பொழுதும் வாழ்வோம், நாங்கள் எப்பொழுதும் வாழ்வோம். எப்படி? அவனுடைய படைப்பினாலே, அவனுடைய இலக்கியத்தினாலே, அவனுடைய எழுத்துக்களிலே பாரதி வாழ்கிறான். ஆக பிறருக்கு உழைப்போர், அதான் பாரதிதாசன் சொல்லுவா, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ என்று கேட்பான். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மானம் ஒன்றே பெரிதன கொண்டோர், பிறருக்காக உழைப்பவர்கள், நாட்டுக்கு பயன்படக்கூடியவர்கள், நல்ல கருத்துக்களை யாத்தவர்கள், உங்களுக்கு கொடுத்தவர்கள், இவர்கள் எல்லாம் அழிவே கிடையாது, வாழ்வார்கள் ஆத்மார்த்தமாக. இதை ஏன் சொல்றோம்னா, பாரதிக்கு முன்னாடி தமிழ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடு வேணும். அப்பன்னா என்ன? கடவுளை பாடுவேன், அப்புறம் மன்னர்களை பாடுவோம், ஒருத்தரை ஒருத்தர் துதி பாடுவோம், முதுகு சொரிஞ்சு விடுவோம், அவ்வளவுதான். வேற மக்களுடைய சிக்கல்களை பாட மாட்டோம், அதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னா. ஆனா பாரதி மக்களுடைய சிக்கலை மக்களுடைய பிரச்சனைகளை பாடியவன் என்பதனால் தான் பாரதி இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாரதியை பற்றி சொல்லும் போது ஒரு கவிஞன் இளந்தேவன் நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, என் வீட்டுக்கு இணை உண்டா, என் ஊருக்கு இணை உண்டா, என் தாத்தா வீட்டு தென்னையைப் போல் எங்கும் தென்படவே இல்லை, என் மச்சான் மன்னாரே பெரும்புலவன் என்று சொல்லும் பன்னாடை மனிதர்களின் தோல் மேல் ஏறி பாரதி நீதானே உலகத்திலே முதலில் பார்த்தாய் என்று சொன்னார். அதுதான் முக்கியம். பாரதியினுடைய பார்வை என்பது உலக பார்வை. பாரதி சொன்னா, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், அதோடு நிறுத்திருக்கலாம், பயிற்று பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும், உலகத்தை உயர்த்தணும். பாரதியினுடைய ஆசை உலக அறிவு, குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இங்கே எங்கே இல்லை, அதையும் தாண்டி உலக அறிவு பெற்றார். எப்படியெல்லாம் இந்தியா விளங்கணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு பார்க்கிற பொழுது, அவனுடைய பாடல்ல வெள்ளி பனிமலையின் மீது உலாவும், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்துவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். ஆக இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டா? தம்பி, நீங்க என்ன பாராட்டி கைதட்டுறதாக இருந்தால் போதுமானது, கவனிப்போம். ஆக அடுத்ததாக என்ன சொல்றா, உலக அறிவுக்கும் அடுத்து பிரபஞ்ச அறிவுன்னு, அது என்னன்னு கேட்டா, எல்லாம் சொல்லிட்டு சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம் அப்படிங்கிறார். அது என்ன? 1921 பாரதி மறைந்தார், 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ஆல்ட்ரின் ரெண்டு பேரும் போய் நிலாவிலே காலடி வைத்தார்கள். கிட்டத்தட்ட 48 வருஷத்துக்கு பிறகு நடக்க போற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக, நீங்க அந்த வார்த்தையை மரியாதைக்குரிய பாபு புருஷோத்மனார் அவர்கள் உபயோகப்படுத்தினார், தீர்க்க தரிசனமாக அதை முன்பே சொன்னவன் என்பதுதான் பாரதியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்பதனை. பாரதியினுடைய பாடல்கள் எளிமையானது, நீங்க கேட்கலாம், பிள்ளைங்க என்ன, நாங்க டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் அதுக்கு தானே படிக்கிறோம், எதுக்கு பாரதி பாட்டு அப்படின்னா, இல்லை நீ டாக்டர் ஆகுமா, ஆனா கிட்னி திருடாத டாக்டர் ஆகணும், இல்ல நீ என்ஜினியர் ஆகு, ஆனா சிமெண்ட்ல சாம்பலை கலக்கக்கூடிய என்ஜினியராக இருக்கணுமே. அந்த தர்ம கருத்துக்களை, அறக்கருத்துக்களை உங்களிடம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நான் சின்ன வயதா இருந்த போதெல்லாம் சினிமா பாட்டிலே அறக்கருத்துகள் தர்ம கருத்துக்கள் இருந்தது, அதனால நாங்க பயந்தோம், போகாத பாதையிலே போக கூடாது, சும்மா புத்தி கட்டு அங்கே இங்கே சுத்த கூடாது, மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருள் மேலே ஆசை வைக்க கூடாது, மாட்டுக்காரவே லாபம் மாட்டே கொஞ்சம் பார்த்துக்கடா என்று மாட்டுக்கு சொல்லலை, மாட்டுக்கு சொல்ற மாதிரி மனுஷனுக்கு இந்த அறக்கருத்துக்களை தர்ம கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கணும்னா பாரதியினுடைய பாடல்கள். பாரதியுடைய பாடல்களுக்கு ஒன்றும் கோடார் நோட்ஸ் தேவை கிடையாது, வெற்றி வழி துணைவன் எதுவுமே தேவை கிடையாது, மிக சாதாரண பாடல்கள், நீங்க பார்த்தாலே புரியக்கூடிய பாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா,
காலை எழுந்த உடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்துக்கு உமிழ்ந்து விடு பாப்பா. எத்தனை எத்தனை கருத்துகளிலே மிக முக்கியமான சீர்திருத்தம், சாதி என்கின்ற ஒரு மோசமான வழக்கத்தை சாதி. இன்னைக்கு தமிழர்கள் உலகமெங்கும் 12 கோடி பேர் இருக்கும், யாராவது நம்ம தமிழ் சாதின்னு ஒன்று சேருவோமா? ஆதியிலே இல்லாது பாதியிலே வந்து சமூக நீதியை கெடுத்து வைத்திருக்கிறது இந்த சாதி. அதை பாரதி, ஏன்னா அவையார் 2 சாதி சொன்னாங்க, ஒன்று கொடுக்கிற சாதி, அள்ளி கொடுக்கிற சாதி, 32 லட்சத்தை 31 லட்சத்தை, இன்னொன்று கொடுக்க மனசு இல்லாத சாதி. இது ரெண்டு தான் சாதி. இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வருவா நெறிமுறையில் இட்டார் பெரியார், இடாதார் இடிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிராமத்தில் படிச்சிருக்க மாட்டான், என் பொஞ்சாதி பின்னாடி வருதும்பான், அது என்னன்னா பெஞ்சாதி, அவன் கணக்கில் ஆண்ஜாதி, இன்னொன்று பெஞ்சாதி. எத்தனை அழகு பார்த்தீங்களா? இதற்கெல்லாம் தாண்டி நம்முடைய மூத்த கவிஞன் அவன் தான் அதிகபட்ச புலமையுடையவன் சொன்னீங்க, நம்ம வள்ளுவர், அவர் சொன்னாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிள்ளை பிறந்ததுன்னா எப்படி பிறந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்க, என்ன பிள்ளைன்னு தான் கேட்பீங்க, ஆனா எப்படி பிறந்த கிடையாது, செத்தா கேட்பான், எப்படி செத்தாரு, அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு, விபத்துல செத்து போயிட்டாரு, சும்மா உட்காந்துட்டாரு செத்து போயிட்டாரு, என்னென்னமோ காரணங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பு என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரியானது, அப்ப நம்ம எல்லாரும் ஏற்றத்தாழ்வற்ற தமிழன் அப்படின்னு ஒன்று சேர்ந்தோம்னா 12 கோடி உலகம். மக்கள் பிரச்சனையை பண்ணோம், பேரறிஞர் அண்ணாத்த தொடக்க உரையே வட சென்னையிலே நிகழ்த்துகிற ஒரு உரையில, கோ டு த பீப்புள், மக்கள்கிட்ட போ, கோ டு த பீப்புள், லிவ் அமங் தம், லேர்ன் தம், லவ் தம், சர்வ் தம், யூ பிளான் வித் தம், யூ ஸ்டார்ட் வாட் தே நோ. மக்களுக்கு என்ன தெரியுமோ அங்கே தாரணி, மக்கள் பிரச்சனையை பேசு, மக்களோடு மக்களாக வாழு, அப்போதான் அவன் பிரச்சனையை தெரியும். பாரதி அப்படி வாழ்ந்தவன், அதனால தான் இந்த சாதிய கொடுமைகளை எல்லாம் அவன் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தான். அவன் சொன்னான், ஜாதி மதங்களை பாரம், இஜென்மம் இத்தேசத்தில் எய்தியராயின் வேதியராயினும் ஒன்று அவன் வேறு கொடுத்தவராய். எல்லாம் ஒரு சாதி தான், எல்லாம் மனுஷ சாதி, அதுக்கப்புறம் நம்மளாம் தமிழ் சாதி, நம்ம எல்லாம் உறவு என்று சொல்கிற அதுதான். நாம் பெரியவன் நீ பெரியவன் நீ சின்னவங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகமெங்கும் இருந்தது, உலகமெங்கும் இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தது. ஆக அந்த ஏற்றத்தாழ்வு சவுத் ஆப்பிரிக்காவிலே மட்டுமல்ல அமெரிக்காவிலே இருந்தது. போன 19ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் நீக்ரோன்னு சொல்லக்கூடிய கருப்பு இனத்தவர்கள் பஸ்ஸில் உட்காந்து போகலாம், ஆனால் என்ன கண்டிஷன், ப்ரையாரிட்டி சீட்டுன்னு பேர், வெள்ளக்காரவங்க வந்தாங்கன்னா எழுந்து இடம் கொடுத்துடணும். ஒரு நாள் ஒரு கர்ப்பிணி பெண்ணு உட்காந்துருக்குறான், முடியல, கருப்பினத்து பெண், ஒரு வெள்ளக்கார பொண்ணு மேலே ஏறுனா இடம் கொடுக்கலன்னு கையை பிடிச்சி இழுத்து வெளியில் விட்டான். இதுதான் நடந்தது. அமெரிக்காவே ஸ்தம்பித்தது அன்றைய போராட்டம், அறவழி போராட்டம். அதிலே வெளிப்பட்ட மாபெரும் தலைவன் மார்ட்டின் லூதர் கிங். அன்றுதான் அவன் உலகறியப்பட்டான். அவன் சொன்னா, நீங்க போய் தேடி பாருங்க, ஐ ஹேவ் எ ட்ரீம் என்று ஒரு யூடியூப் வரும், அவரே பேசிய, இன்னும் இருக்கிற, நான் ஒரு கனவு காண்கிறேன், என்ன கனவு தெரியுமா, என்னுடைய கருப்பினத்து குழந்தைகளோடு வெள்ளை இனத்து பிள்ளைகளும் சமமாக அமர்ந்து கைகோர்த்து விளையாடுகிற காட்சியினை என் கண்கள் கனவு காண்கிறது, நடக்குமா என்று கேட்டான். சுட்டு கொல்லப்பட்டார் மார்ட்டின் லூதர் கிங். நீங்க போய் பாருங்க, இணையத்தில் போய் நிறைய விஷயங்களை படிக்க வேண்டும். ஆனா அந்த நாட்டில் அடுத்த ஒரு 40-50 ஆண்டுகள்ல அதே இனத்தை சேர்ந்தவன் அமெரிக்காவினுடைய தலைவனாக பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்த ஒபாமா, நாம மாறிட்டமான்னு பார்க்கலாம். இருந்தது எல்லாத்தையும் அவன் மாறிட்டான், நாம மாறணுமா? இன்னமும் சாதிய கோட்பாடுகளையும் இன்னமும் சினிமா நடிகர்களை போற்றுகின்ற நிலையும் நம்மிடையே இருக்கிறது என்பதுதான் நம்முடைய வேதனை என்பதை நாம் இங்கே சொல்லிக் கொள்வோம். அடுத்து அதுக்குதான் சொன்ன பாரதி, வெள்ளை நிறத்தொரு பூனை நம் வீட்டில் வளர்ந்து கண்டீர், வேற வேற இனம், வேற வேற நம்மளாம் ஒரு இனம், ஆனால் வேறு நிறத்தால் வேறு பல வகையாக வேறுபட்டிருப்போம், ஆனாலும் ஒரு தாய் மக்கள். வெள்ளை நிறத்தொரு பூனை வீட்டில் வளர்ந்து கண்டு பிள்ளைகள் பெற்றதாம் பூனை, அவை பேருக்கு ஒரு நிறமாகும், பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி, இப்படி எத்தனை நிறம் என்று சொன்னாலும் அவையெல்லாம் ஒரு தாய்க்கு பிள்ளைகள் அல்லவா?
இந்திய தாயின் பிள்ளைகள் அல்லவா என்று கேட்டு நமக்கு ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவன் பாரதி என்பதை. ஆக என்ன சொல்றா, காக்கை குருவி கூட எங்கள் ஜாதின்னு சொல்லி அதை பார்த்து சந்தோஷப்படுறான். என்ன ஆச்சரியம், யாராவது காக்காயை பார்த்து சந்தோஷப்படுறவங்க, காரு பங்களா வசதி வாய்ப்பு இதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். யாராவது காக்காயை பார்த்து ஆஹா அழகான காக்காய் உலகம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டா, அது பையில 10 பைசா இல்லாத போது கூட பாரதி சொன்னா, இந்த உலகம் எவ்வளவு சிறப்பானது, இந்த உலகம் எவ்வளவு மகிழ்ச்சியான உலகம் என்று பாரதி இந்த உலகத்தை பாராட்ட தெரியணும். ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 40 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர தினம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன தெரியுமா, மிட்டாய் கொடுப்பாங்க, ஒத்த செல்லிக்கு அது இந்த ஆரஞ்சு சோள மிட்டாயின்னு ஒன்று கொடுப்பான் சுதந்திர தினத்துக்கு. அதை கியூவில் நின்று நான் வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு அப்படியா இருக்கீங்க, இன்னைக்கு நீங்கள் போய் வாங்குவீங்களா? உங்கள் வயசில் 10,000-15,000 ஸ்மார்ட் ஃபோன் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். காலம் மாறிவிட்டது, ஆனாலும் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏண்டா என்னை படைச்ச இறைவா. ஆனால் பாரதி சொன்னா, கையில் ஒன்றுமில்லாத போது கூட ஆஹா எத்தனை அருமையான வாழ்வு, அதுதான் பாரதியினுடைய சிறப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நான் எப்போது எனக்கு உற்சாகம் குறைஞ்சதுன்னா நல்ல நல்ல பாடல்களை பாடி என்னை தேற்றிக்கொள்ளு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, அந்த மாதிரி நம்முடைய பாடல்களை பாடி பாடி நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் மாணவர்களே. அடுத்ததாக எப்படி பார்க்கிறார், காக்காய பார்த்து காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்ன, அடுத்து காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கருப்பை பாராட்டுகிறவர்கள் கருப்பை புகழ்கிறவர்கள் உலகத்தில் குறைவாக போய்கொண்டிருக்கிற காலத்தில் காக்கை சிறகினிலே நந்தலாலா என்று சொல்லி அந்த காக்காயினுடைய கரிய நிறத்தை புகழ்ந்து பாடுகிறான். பாரதி கடையம்புற ஒரு ஊர்ல இருக்கார் தம்பியலா. பாரதியும் பாரதியினுடைய பிள்ளைகள் பெண்கள் ரெண்டு பேருமா குடும்பத்தோடு கடையம்புற ஒரு ஊர்ல வசிக்கிறான். அப்படி வசிக்கின்ற காலகட்டத்தில் ஒரு குறுக்கல் வீடு அங்க இருக்கிறா, வாசல்ல ஒரு புளிய மரம் இன்னொன்னு வேப்ப மரம். இந்த ஏழை சிறார்கள் சாயங்காலத்தில் அப்படி வர்றாங்க, அந்த வேப்பம்பழத்தை எடுத்து இந்த பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. ஏன்பா இதை போய் சாப்பிட்றீங்க, கசக்காது அப்படிங்கிறாரு. எங்கிட்ட ஒன்றும் இல்லை சாமி, ஏதோ சாயங்காலத்தில் ஏதோ எடுத்து சாப்பிடும், இந்த ரெண்டு குடு அப்படின்னு வாங்கி வாயில் போடுறாரு. போட்டு சொல்கிறேன், ஆஹா இது கசக்குது ஆனாலும் இதுவும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது, இன்னும் ரெண்டு குடுப்பான்னு வாங்கி சாப்பிட்றாரு. அப்படி ரசிக்கக்கூடிய மனிதராக இருந்தார். புளியம்பழத்தை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறார், அதுதான் பாரதியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. பாரதி உட்காந்துருக்கிறான், தனியாக ஒரு பிள்ளையார் கோயிலில் உட்காந்துருக்கிறான். அப்போ அவருடைய மகள் ரெண்டாவது முதல் மகள் தங்கம்மா போய் போய் கேட்குறா, ஏம்பா எல்லார மாதிரியும் நீ இல்லையப்பா, ஏன்பா வெடிச்சு அழுவுற, என்னால் எல்லார் மாதிரியும் இருக்க முடியலம்மா. பாரதி பெண் உலகத்திற்கு செய்திருக்கிற நன்மை இருக்கிறதே, அதை விட வேறு யாரும் செய்ய முடியாது. ஒரு காலத்தில் பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது உங்கள்கிட்ட இஷ்டமே கேட்க மாட்டாங்க, ஏன்னு கேட்டால் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோங்கிறான். நாயை கொண்டு போய் விற்கும் போது நீ மணி வீட்டுக்கு போறியா ராமு வீட்டுக்கு போறியான்னு கேட்க மாட்டான். அது போல பெண்ணை கட்டி கொடுக்கும்போது கேட்க மாட்டான், யாரோ என் பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்டார் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதான் கேட்கணும்ல, பையன் அஜித் மாதிரி இல்லைனாலும் அன்பானவனாக இருக்கணும்ல, விஜய் மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் விவேகானவனாக இருக்கணும்ல, விவேகமுடையவனாக இருக்கணுமா இல்லையா, தனுஷ் மாதிரி இல்லட்டாலும் கொஞ்சம் தரமானவனாக இருக்கணுமா இல்லையா. ஆனால் பிள்ளைகள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. முதல் முதலாக பாரதி அதை சாடுறான், அவங்களுடைய விருப்பம் இருக்கணுங்கிறான். அடுத்ததாக 10 வயசு பிள்ளை கொண்டு போய் 60 வயசு கிழவனாருக்கு கல்யாணம் கொடுப்பாங்க. இந்த கொடுமையை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது இந்த காலத்தில். பாரதிதாசன் கேட்டான், பாரதி கேட்டான், ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றம் உண்டா, பேடகன்று அண்டிலை போல் மனைவி செத்தால் பெரும் கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான், வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ அப்படின்னு கேட்டு இந்த பிள்ளைகளுக்கு விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செஞ்சு கொடுக்காதீங்க என்று முதன் முதலாக பதிவு. நீங்கெல்லாம் கைத்தட்டணும் பொம்பளை பிள்ளைங்கள்லாம், கொடுத்தவன் பாரதி என்பதை நீங்க நினைவு வைத்துக் கொள்ளணும். பாரதி நிறைய சொன்னா, பட்டங்கள் ஆழ்வதும்
பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இழப்பிள்ளைகள் என்று கும்மியடின்னு சொன்னான் பாரு. ஒரு காலத்துல ஆம்பளை எப்படி வேணாலும் போகலாம் வரலாம், பொம்பளை பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும். நான் ஆம்பளை எப்படி வேணா போவேன், பொம்பளைன்னா அப்படியே கற்பு நெறி தவறக்கூடாதும்பா. ஆனா பாரதி தான் முத முத சொன்னான், கற்பு என்று நீ சொன்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதை பொதுவில் வைப்போம். ஒரு பெண்ணு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ ஆண் அது மாதிரி வாழ்ந்து காட்டு சொன்னவன் பாரதி. ஒரு ஒரு பழைய இது வந்து வள்ளுவர்லாம் சொன்னதில்லை, நம்மளால கிரியேட் பண்ணியிருக்கிறான் கதையை. வள்ளுவர் வர்றாராம், வந்து உள்ள வந்து நுழையும் போது வாசிக்கு கொள்ளையில தண்ணி அரைச்சிக்கிட்டே இருக்காங்களாம். இவர் வந்து எங்க வாசிக்கு அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா தண்ணி இறைச்சது இருக்குல்ல அப்படியே விட்டுட்டு வேகமா உடையாந்து என்னங்க அப்படின்னு சொல்லி பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப போய் பார்த்தா அந்த வாளி அப்படியே நிக்குது. உடனே வள்ளுவர் சொல்றார், நீ கற்பில் சிறந்த பெண், அதனாலதான் வாளி அப்படியே அந்தரத்துல நிக்குது. இதெல்லாம் ஒத்துக்க முடியுமா இந்த கதைய? எவ்வளவு ஒரு மோசம் அதை வள்ளுவர் சொன்னாரா வாசிக்க சொன்னது கிரியேட் பண்ணி. அந்த கதையை இப்ப நவீன காலத்துல ஒரு பெண் அப்படியே மாத்தி கொடுக்குறா. என்னன்னா வள்ளுவர் வாசல்ல உட்காந்து அப்படியே எழுதிக்கிட்டு இருக்காரு எழுத்தாணிய வச்சு. இந்த அம்மா தண்ணி இறைச்சுது, இறைச்சி அண்டாவில நிரப்பி வச்சிருக்கு. கூப்பிடுது, தூக்கி பார்க்குது, முடியல. மச்சான் வாங்க எடுத்துட்டு வாங்க அப்படிங்குது. முடியாது ஒரு தூக்குற தூக்கி கொண்டாந்து வச்சுட்டு திரும்ப வாசிக்கும் வள்ளுவர் வந்து பார்க்கும்போது இந்த எழுத்தாணி இருக்கு பாரு அப்படியே நிக்குது, அம்மா இப்படி நிக்குது நெட்டுக்கா. உடனே வாசிக்க சொல்லுது, மச்சா கற்புல நீங்க தான் சிறந்தவர், கை தட்டக்கூடாதா? அதான் பாரதி. ஆணுக்கும் கற்பு என்று சொன்னா ஆம்பளையும் ஒழுங்கா இருக்கணும் பொம்பளையும் ஒழுங்கா இருக்கணும். இந்த கதையெல்லாம் தவறான கதைங்கிறது சூப்பர் ஸ்டேஷன் சொல்லுவோம். தவறான கதை என்பதற்காக சொன்ன எடுத்துக்கிற கதை கிடையாது. கற்புக்கான விளக்கம் இதுவா, கற்புக்கான அளவு இதுவா, இல்லை அதுக்காக சொன்னேன். பாரதி குயில் பாட்டு எழுதுனான், பாரதி குயில் பாட்டு எழுதுனான். பாரதி மனிதர்களினுடைய உளவியலை அறிந்தவன் அப்படின்னு நம்ம தெரியும். மனுஷன் எப்படி நினைப்பான் எப்படி சிந்திப்பான் என்பதை அறிந்தவன். ஆனால் அதையும் தாண்டி விலங்குகளினுடைய எண்ணத்தை, பறவைகளுடைய எண்ணத்தை கூட அறிந்தவன். எப்படி சொல்றனா, குயில் பாட்டு எழுதுறான். குயில் பாடுமா? ஆ பாடும். எல்லா குயிலும் பாடுமா? தெரியாது. உள்ளபடியே ஆண் குயில்கள் மட்டும்தான் பாடும், பெண் குயில்கள் பாடாது. உள்ளபடியே உலகத்தில் பெண் ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரியெல்லாம் வச்சு கம்பீரமாக இருக்கும், பெண்ணுக்கு இருக்காது. அதே மாதிரி ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், பெண்ணுக்கு இருக்காது. மயில் நல்ல தொகையோடு இருக்கக்கூடியது ஆண். எல்லா அழகையும் மற்றவர்களுக்கு படைச்சிட்டு பெண்களுக்கு மட்டும் நம்முடைய மனித சமுதாயத்து பெண்களுக்கு தான் அழகை வச்சிருக்கிறான். அதான் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். கைத்தட்டலாமே இதுக்கு. நம்ம தேவதைகள் அந்த நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஆளாயிட்டாங்கன்னா தண்ணிக்கு அன்னைக்கு தலைக்கு தண்ணி ஊத்துறதுன்னு ஒரு சடங்கு இருக்கு. அது எதுக்குன்னா, எங்க வீட்டு பிள்ளை பெரிய பிள்ளையாயிட்டு நீங்க பொண்ணு கேட்க வரலாங்கிற அறிவிப்பு அந்த காலத்துல. இப்ப தேவையில்லை, செய்கிறவங்களை பத்தி நமக்கு கவலை. ஆண் புயல்கள் ஏற்பாடுகிறதுனா பெண் புயலை அட்ராக்ட் பண்ணணும், சமிக்கை காட்டுது, நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு. இதுக்கு மட்டும்தான் அந்த பயம் சிரிக்கிறான். இதுதான் கதை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பாட்டு வைக்கலாம்? போனால் போகட்டும் போ, அந்த மாதிரி பாடுமா ஆண் கோயில்? என்ன பாட்டு பாடி இருக்கணும்? காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். இதுதான் பாருங்க. ஆக ஆக உளவியலை, மனிதனுடைய உளவியலை மட்டுமல்ல எல்லா உளவியலையும் அறிந்த ஒருவனாக பாரதி இருந்தான் என்பதுதான் உலகத்தினுடைய. பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சேன்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். பகைவனுக்கு அருள்வாய்னா என்ன? எதிரி மேல அன்பு செலுத்துறது முடியுமா? வாய்ப்பு இருக்கா? ஹிப்போக்ரிட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இன்னொருத்தருக்கும் சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில நம்ம பகைமையை எப்படி அப்படியே கரு கருன்னு எப்படா வாய்ப்பு கிடைச்சா வச்சு நசிக்கறிஞ்சுன்னு. ஆனா பாரதி சொன்னா, வாவு சிதம்பரம் பிள்ளையும் இவரும் சேர்ந்து பாரதியும் சேர்ந்து தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங் பேசினாங்க. அது வெள்ளக்காரங்களை எதிர்த்து ஏதோ பேசினாங்க. அதுக்காக அன்னைக்கு கலெக்டராக இருந்த நெல்லை கலெக்டராக இருந்த ஆஷ் அப்படிங்கிற கலெக்டரு இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டான். இதை தாங்கிக்க முடியாத ஒரு 25 வயசு இளைஞன் வாஞ்சினாதன்,
இந்த வாஞ்சினாவை முடிச்சிடுறேன் கதையை இன்னைக்குன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து கொடைக்கானலுக்கு இந்த ஆஸ்துரையும் ஒரு பொண்டாட்டியும் போகிறாங்க. இந்த மணியாச்சின்னு ஒரு ஜங்ஷனில் 2 நிமிஷம் ட்ரெயின் நிற்குது. ஒரு ரெட்டை குரல் துப்பாக்கியை தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அந்த கூட இருந்த ஆஸ்துரையை தீர்த்துட்டு அடுத்து எல்லாரும் ஓடி வந்தான். காவலர்கள் தன்னையும் சுட்டுக்கிட்டு செத்துப்பிட்டான். அம்மாடி, இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண கதை கிடையாது, நம்முடைய வரலாறு, நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாறு. அப்போ பாரதியை பற்றி என்ன மற்றவர்கள்லாம் சொல்கிறான், எத்தனை தியாகம், 25 வயசில் கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் இந்த மாதிரி ஆசையும் கொண்டுட்டு தன்னையும் கொண்டுகிட்டானே, தியாக திருவுளம் அப்படின்னு பாராட்டும் போது பாரதி மட்டும் சொல்கிறான், செவுத்தில் போகிற பள்ளி ஆண் பள்ளியும் பெண் பள்ளியும் சேர்ந்திருந்தாலே அதை கலைக்கப்படாதுங்கிறது நம்முடைய இந்திய பண்பாடாச்சு. இப்படி பொண்டாட்டியோடு அவன் போகும்போது கொண்டுட்டானே, ரொம்ப கவலையாக இருக்கே எனக்குன்னு புலம்புறான். அப்படின்னா பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சே என்று என்ன சொன்னானோ அதை வாழ்நாளிலே கடைபிடித்தவன் பாரதி என்பதை நீங்கள் நினைவு வச்சுக்கணும். அந்த காலத்திலேயே என்ன கேட்டான், என்ன சுதந்திரம் வேணும், சோறு கிடைச்சா சொக்கலோகம், அதை விட வேறு என்ன இருக்குது, சுதந்திரம் அது மண்ணாங்க கட்டியாது அப்படின்னா. அதுக்கு பாரதி ஒரு கதை எழுதுனான், நாய் கதை. ஒரு நாய் அப்படி இழைச்சி எலும்பு தோளுமா நிற்கிது, பயங்கர மோசமா, இப்ப சாவோமா நம்ம நேரத்தில் சாவோமான்னு நிற்கிது. அப்படி இருக்கும்போது எடுத்தாப்புல ஒரு நாய் வருது, சும்மா கொழு கொழுன்னு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு அப்படி பிரமாதமா வருது. இந்த இழைச்சி போனே எலும்பானே மோசமா சாவர இருக்கிற நாயை ஒரு மோசமான ஒரு ஸ்மால் லுக் அப்படி அப்படி ஒரு பார்வை பார்க்குது, பார்த்துட்டு போகுது. இது உடனே போய் நாயே, நீ இவ்வளவு ஜம்முன்னு இருக்க, அழகா இருக்க, அருமையா இருக்க, கொழு கொழுன்னு இருக்க, நான் மட்டும் இப்படி இழைச்சி திரும்பா இருக்கிறேனே, என்ன சாப்பிட்ற? நானா காலையில் எந்திரிச்சோன்னே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொட்டி துண்டு பால், மத்தியானம் 11 மணிக்கெல்லாம் அந்த என்ன எலும்பு போட்ட ஜூஸ், அது என்ன சொல்லுவோம், சூப்பு குடிக்கிறேன், மத்தியானத்துக்கு பிரியாணி, இப்படி சொல்லிக்கிட்டே போகுது. இது உடனே கேட்டுச்சு, நானும் உன் கூட வர்றேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி தரியா அப்படின்னுச்சு. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேட்டுச்சு, கழுத்தில் ஏதோ ஒரு பட்டையாக போட்டிருக்கே அது என்னன்னுச்சு. அதுவா, அது எஜமா இப்போ போனோடனே பிடிச்சி கட்டிவிடுவான், கட்டிவிட்டு அப்புறமா பாலையில் எல்லாம் ஊற்றுவான், நல்லா சாப்பிடுவோம் அவ்வளோதான். அப்புறமா காலையில் அவன் எப்போ ஊற்று விட்றானோ அப்போ தான் வருவேன் அப்படின்னு திரும்பி பார்த்து சொன்னிச்சு. நாயே, இது 2 நாய் தான் திரும்பி சொன்ன, நாயே இது ஒரு வாயா, இந்த வாழ்க்கையா இது, நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு, நான் ஜம்முன்னு சுதந்திரமாக ஜாலியாக சாவ தயாராக இருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. சுதந்திரம் என்பது பிறப்புரிமை, அது நம்முடைய உரிமை என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்தியவன் பாரதி என்பதை நாம் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பல பல விஷயங்கள் நிறைய கருத்துகள் இருக்கும், நான் மாணவர்களுடைய கவனம் குறைவாக விட்டது என்றால் நான் என்னோட நிறுத்திக்குவேன், பார்க்கிறேன், சிலர் எல்லாம் அருமையாக கவனிக்கிறீங்க. இதோட நான் ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிடுவோம். நுனி அளவு செல்லுங்கிறான் பாரதியினுடைய அந்த ஆத்திச்சூடி வித்தியாசமானது. தையல் சொல் கேளுபார் ஔவையார் என்ன சொல்லுவாங்க, தையல் சொல் கேளுன்னா பொம்பளை பேச்ச கேட்காதே, பெண் புத்தி பின் புத்தி, ஒத்துக்குவீங்களா? ஆனா பாரதி சொன்னா தையல் சொல், தையலை உயர்வு செய், பெண்ணுக்கு உயர்வு கொடு, பெண்ணை பாராட்டு, பெண்ணை போற்று என்று சொன்னவன் பாரதி. அவன் சொல்றான் ஒண்ணு, நுனி அளவு செல்லுங்கிறான் ஒரு, அதுல இருக்கிற ஒரு பாட் 2 வரி, நுனி அளவு செல், கோயிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல் இன்ச் பை இன்ச், கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்நாளில் நடக்கும். போன பர்த்டே 15வது பர்த்டே கொண்டாடினேன், 16வது பர்த்டே கொண்டாடுறேன், என்ன மாற்றம், என்ன வளர்ந்தோம், என்ன செஞ்சோம், இதை பார்க்கணும், வளர்ந்தமா பார்க்கணும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சு திருவாரூரில் ஒரு உயர்நிலை சாதாரண ஒரு நகராட்சி பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணு, அந்த ஸ்கூலில் இப்போ நம்ம வந்தபோது எப்படி தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்களோ அது மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க. ஒரு பொண்ணு வழக்கமாக வந்து பாடும், நல்லா பாடும். அந்த பொண்ணு அன்னைக்கு வரலை, உடனே இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு, அம்மா பாடுன்னு பாடுது, நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு அந்த டீச்சர், சரி அடுத்த நாளும் கூப்பிட்டு பாடு, நல்லா பாடுது. அப்புறம் போகிறாங்க பார்த்தாங்க, திருவாரூர் டவுனில் ஒரு டீச்சர் பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க, டீச்சர் எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருக்கு நல்லா பாடுவா, ஆனால் ஒன்றும் வசதி இல்லை, நீங்கள் கொஞ்சம் பாட்டு சொல்லி தரீங்களா? சரி வர சொல்லுங்க, நல்லா அடலே நல்லா பாடுறியம்மா, சரி வா நான் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். கொடுத்தாங்க, அந்த நேரம் பார்த்து இந்த சூப்பர் சிங்கர்னு எல்லாம் யோசிச்சிட்டிங்களா யாருன்னு, சரி சூப்பர் சிங்கரில் அப்போ ஏதோ
கூப்பிட்டு பாட வச்சு டெஸ்ட் பண்ணுறான். இந்த பொண்ணை அனுப்புகிறாங்க அந்த டீச்சரே போட்டு. நல்ல நல்ல ஆசிரியர்கள் நம்முடைய இளமாறனவர்களை மாதிரி தனித்த ஆர்வமுடையவர்கள் இருப்பாங்க, தன் பிள்ளைகளை முன்னேற்றணும்னு அனுப்புகிறாங்க. அங்கே போய் இந்த பொண்ணு அதில் வெற்றி பெறுது, அடுத்த ரவுண்டு போகுது, அடுத்த நிலைக்கு போகுது, அடுத்த நிலைக்கு போகுது. இன்னைக்கு ஏ மாதிரி ஆளர் யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த பொண்ணுடைய பேர் பிரித்திகான்னு நினைக்கிறேன். உலகமெல்லாம் தெரிந்த பெண்ணாக இருக்கிறார். எல்லாருக்கும் ஆற்றல் உண்டு. நான் சொல்றேன், இறைவனுடைய படைப்பிலே ஆற்றல் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் ஆற்றல் வெவ்வேறாக இருக்கும். அவையார் சொல்லுவாங்க, வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொழுகரையான் எல்லோருக்கும் ஒவ்வொரு திறன் உண்டு. இந்த பாருங்க, இந்த சிலந்தி மாதிரி நம்மளால வளர்க்க முடியுமா? இந்த வான்குருவின்னு சொல்லக்கூடிய குருவி கூடு அதை மாதிரி நம்மளால கட்ட, எந்த இன்ஜினியராலையும் கட்ட முடியாது உலகத்தில். அதால் மட்டும்தான் முடியும். ஆக எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறன் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது என்பதை கேட்டுக்கொண்டு, எல்லோரும் தங்களுடைய ஆற்றல் அருமையாக நம்ம லட்சுமி சொன்னாங்க, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னுதல் வேண்டும், நசிந்திடல் வேண்டுமன்னாயின்னு கேட்டாங்க. அதுதான் மிக முக்கியமானது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அரிய படைப்புன்னு சொன்னால் மனித பிறப்பு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் கல்வி நயத்தல் அரிதுன்னு சொன்னால் எல்லா வளமும் நமக்கு இருக்கு. இங்கே வந்த உடனே பார்க்குறேன், நம்ம பிள்ளைகளுக்கு கல்விக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு. பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது என்பதை சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அப்படியே அப்படியே அமைந்திருந்த வல்லம் போல நம்ம